பிரேமம் படத்தை ரீமேக் செய்யாதீங்க, செல்வராகவனோட வேண்டுகோள். மலையாள திரையுலகில் சமீபத்தில் சாதனை படைத்த படம் பிரேமம். அண்மையில் வெளியான பிரேமம் படம் 100 நாட்களை கடந்து இன்னமும் வெற்றிகரமாக பல தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. நேரம் படத்தை இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் நிவின் பாலி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. பிரேமம் மலையாள படத்தோட அபார வெற்றி மற்ற மொழி திரைப்படத்துறையினரை பிரமிப்பில் ஆழ்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரேமம் படத்தோட ரீமேக் உரிமைக்கு கடும் போட்டியும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் பிரேமம் படத்தை தமிழ்லையும் ரீமேக் செய்யிருக்காங்க. அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் நடந்துட்டு வரும் நிலையில் பிரேமம் படத்தை ரீமேக் செய்ய வேணான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு செல்வராகவன். இந்த படத்தை சமீபத்தில் பார்த்துருக்கும் இவர் பிரேமம் படம் பற்றி ட்விட்டரில் சிலாகிச்சிருக்காரு. சூப்பர் இசை, சூப்பர் ஸ்க்ரீன் பிளே, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், அதுலேயும் நிவின் பாலியோட நடிப்பு எக்ஸலண்ட். மீண்டும் பழைய காதல் நினைவுகளில் மூழ்க செஞ்சிட்டாரு இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன். இந்த படத்தை ரீமேக் செய்கிறதுனா அதை அல்போன்ஸே இயக்கணும், அவரால் மட்டுமே அந்த ஃபீலிங்கை கொண்டு வர முடியும், வேற யாரும் முயற்சிக்க வேணாம். அதே மாதிரி நிவின் பாலி கேரக்டர்லையும் அவரை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல. பிரேமம் குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள்னு குறிப்பிட்டிருக்காரு செல்வராகவன். சக படைப்பாளியை பாராட்டுறது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம்.